இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் புதுசாக வந்திருக்க ட்விஸ்ட்டை பற்றி ஒரு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்யா வந்து இப்போ ஏமாத்திடுறாங்க. பாக்யா வந்து யாரோ கால் பண்ணி அதுவும் வந்து கார்டு மேலே இருக்க 16 digit நம்பர் சொல்லுங்கோ சார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு நார்த் இந்தியன் ஆக்சென்ட்டோடு வந்து பேசி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஓடிபிலாம் கொடுங்கன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸை பற்றி நிறைய நியூஸ்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பாக்யா மாற்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பற்றி முதல் கருத்தை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஏன் திருப்பி திருப்பி பாக்யாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் முட்டாள் மாதிரியும், இல்லை வந்து ஏதாவது விஷயத்தில் ஏமாந்து, இந்த விஷயத்தில் வந்து முட்டாளாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஏமாந்து போகிறது வெகுளியாக இருந்தால் கூட போதும், வெகுளி மாதிரியும் காமிக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு சின்ன சந்தோஷமாக அவங்க செஞ்சு முடிச்சாங்கல்ல, அதை ஈஸ்வரிகிட்டையும் கோபிகிட்டையும் வந்து நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, அவங்க திமிராக பேசுகிற மாதிரியாச்சும் காமிச்சிருந்தா கூட மனசு கொஞ்சம் லைட்டாக சாந்தப்பட்டிருக்கும். இப்போ நேரடியாக காமிக்க போகிறது என்னென்னா, வந்து கோபி ஐயோ காசு போச்சா காசு போச்சான்னு கோபி பேசுறதும், ஈஸ்வரி நெஞ்சு பிடிச்சிட்டு வந்து இதுக்கு தான் சொன்னேன் ஒன்றால் இப்போ யார் காசு கொடுக்க போகிறது, இப்போ அவங்கள்ட்டலாம் காசு எப்படி சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க பேச போகிறது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். திருப்பி பாக்கியாவோட அழுகாச்சி முகத்தை பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் வந்து நடக்குது, அதனால் அந்த ஸ்கேமை பற்றி பேசுகிறது வந்து முக்கியமான விஷயம் தானே, அதை பற்றி பேசி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம், இப்படிலாம் நடக்குது இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் வந்து பாக்கி அந்த காசு திருப்பி வாங்குறாங்களா, இந்த வாரம் டாஸ்க் அதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் தேவையா? அதை விட கதையோட மெயின் ஸ்டோரியான கோபியோட அஃபேர் ஆகட்டும், அதுக்கப்புறமா அதை வச்சு நடக்க போகிற பிரச்சனைகளை காமிக்காமல் திருப்பி திருப்பி ஒரு புது புது டாஸ்க்கு புது புது கதை, அந்த புது கதைக்குள்ள வட்டத்தை சுற்றிட்டே இருந்து மெயின் ஸ்டோரி லைன் மூவ் ஆகாமலே இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.